ஆண்டவரே, எனக்கு நேசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, நானும் நேசிக்கிற நல்ல நண்பர்கள் இருக்கிறாங்க, ஆனால் உங்ககிட்ட வந்தால் அது எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி வரணும். ஸோ தேவனுக்கு உங்களை அருகில் வைத்துக் கொள்வதற்கு பரிசுத்தம் தேவையல்ல. உங்கள் இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ரெண்டாவது அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், ரீப்ளை பண்ணி கேட்டுக்காங்க. ஆனால் பரிசுத்தத்திற்கு தேவன் தேவையாக இருக்கிறார். தெரிஞ்ச மட்டும் கைது டாமே. இப்போ நியாயப்பிரமாணம் ஒருவனையும் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்காது, எச்சரிக்கும். ஆனால் எச்சரிப்பு ஒருத்தனை என்ன செய்யாது? விடுதலை ஆக்காது. கொலை செஞ்சா ஜெயிலுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஜெயில் என்பது எச்சரிப்பு தானே. ஆனால் வாரம் நாலு பேர் கொலை செஞ்சுட்டு ஜெயிலுக்கு போயிட்டு தானே இருக்காங்க. எச்சரிப்பு ஒருவனை விடுதலை ஆக்காது. நியாயப்பிரமாணம் எச்சரிக்கிறது, ஆனால் கிருபையோ பாவத்திலிருந்து அவனை விடுவிக்கிறது. தேவன் வந்த பிறகு பரிசுத்தம் வருதா, இல்ல பரிசுத்தம் வந்த பிறகு தேவன் வருதா? இந்த கேள்விக்கு வேற ஒரு கேள்விக்கு பதில் கேட்கிறேன். அதுக்கு பதில் வந்து இதுக்கு வந்துடும். இப்ப பாவம் செஞ்சனால பிசாசு, நல்ல கவனிங்க, வந்து ஏவாள்கிட்ட பேசினானா, இல்ல ஏவாள்கிட்ட பிசாசு பேசின பிறகு பாவம் செஞ்சானா? சொல்லுங்க. மேட்டர் மிஸ்டேக் முத வந்துச்சா, இல்ல பர்சன் முத வந்தானா? மனிதன் பாவம் செய்த போது மனிதன் தான் தேவனை விட்டு விலகினார் ஒழிய தேவன் விலகலை. அது எப்படி சார்? அது எப்படி சார்? ஒருத்தர் விலகினாலே ரெண்டு பேர் விலகின மாதிரி தானே. ஆனால் அவர் சொல், நீ விலகி இருக்க, நான் விலகலன்னு தான் சொல்கிறார். அப்போ ஏன் சுய சிலுவைக்கு வந்தார்? நான் விலகலைன்றதை உனக்கு காட்டுறதுக்கு தான் சிலுவைக்கு வந்தார். சிலுவை ரத்தத்தில் நீ கழுவப்பட்ட பிறகு உனக்கு கண்ணு தெரியுது. என்னடானா, அவர் இங்கேயே இருந்திருக்கிறார் 6000 வருஷமாக. கைத்தட்டுவது அவருக்கு. சிலுவை என்பது என்ன? 6000 வருடமாக தேவன் மனிதனோடு தான் இருக்கிறார் என்பதை 2000 வருஷங்களுக்கு முன்பாக நாம் அறிந்து கொண்டோம். எதுக்கா பிரசன்ஸ் பேசுறீங்க? தி பிரசன்ஸ் இஸ் தி கேட்வே ஆஃப் தி செகண்ட் வேர்ல்ட். பிரசன்னம் தான் இரண்டாவது உலகத்தின் வாசல். நீங்க பிரசன்னத்தையே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இரண்டாம் உலகத்தையே மிஸ் பண்ணிருவீங்க. ஆகவே இந்த பிரசன்னத்தோடு உங்களுக்கு இருக்கிற பிரிக்க முடியாத உறவை நீங்கள் புரிந்து கொண்டால் இரண்டாம் உலகத்தோடு உங்களுக்கு இருக்கிற உறவு 24 மணி நேரம் இருக்கும் என்று நான் சொல்கிறேன்.